Hi friends, welcome to Fresh Flavors. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி பார்க்க போறோம். இது எப்படி இவ்வளவு ஸ்மூத்தா செய்யலாம்ன்றதை வீடியோ கூட போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கூட போகலாம். இன்னைக்கு இந்த கேக் செய்யறதுக்கு நான் வந்து 2 கப் மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். 2 கப் மைதா மாவுக்கு 2 கப் சர்க்கரை, 1 கப் பால், 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கீழே கோகோ பவுடர், 1 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர், 3 முட்டை, அப்புறம் கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, குக்கிங் ஆயில், அப்புறம் வந்து 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு வடிகட்டியை வச்சுட்டு இந்த மாவெல்லாம் வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம அதை ஜலிச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம பேட்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். கட்டப்படாமல் மாவு கிடைச்சா தான் பேட்டர் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொக்கோ பவுடரும் இதே மாதிரி நம்ம வந்து சளிச்சுக்கலாம். கொக்கோ பவுடர் ரொம்பவுமே கட்டிகள் இருக்கும். அதை வந்து நல்லா ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா அமைக்கி அமைக்கி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து லம்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வரும். நம்ம கேக் பேட்டரும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம காஃபி பவுடரை வந்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் வந்து நான் ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். சாக்லேட் கேக்கோட கொஞ்சம் காஃபி பவுடர் சேரும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு காஃபி பவுடர் வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன ப்ராண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வேணும். அப்புறம் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போதும். இப்போ நம்ம இதை திருப்பி ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து எல்லா இடத்துலையும் போய் சேர்ற மாதிரி கலந்துக்கணும். இப்போ நம்ம நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இப்போ சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம முட்டையை வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 3 முட்டையை எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து ஹேண்ட் விஸ்க்கு அதை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி, அதாவது வந்து நல்லா ஒரு க்ரீமியாக நல்லா எல்லாமே வந்து யோஜிச்சு, அதாவது மர்ஜ் ஆகி நல்லா வந்து ஸ்மூத்தாக வரணும் நம்மளுக்கு டெக்ஸ்சர். ஒரு 5 நிமிஷம் நம்ம பீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வெண்ணிலா எசன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க வெனிலா எசன்ஸ். இப்போ நம்ம இதோட இந்த மாவோட இதை சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ
நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேண்டானா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். பட்டரும் அரை கப் எடுத்துக்கோங்க, பட் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் பட்டர். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து ஃபஸ்ட்டு ஸ்பூனில் கலக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த விஸ்கால வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணுற பேட்டர் மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், நான் பேட்டர் இங்கே ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லாமே கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அதை வந்து நீங்கள் முன்னதாகவே வந்து கூட நீங்கள் பட்டரோ இல்லை எண்ணெயோ தடவி வச்சுக்கலாம். தடவி வச்சுட்டு இந்த பேட்டரை வந்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க கேக் மாவு வந்து பேட்டர் வந்து ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கேக் பண்ணலாம். அதுக்கான அளவை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கேக் தான் செய்ய போகிறீங்கன்னா எல்லாத்தோட அளவுலையும் பாதி பாதி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு பேனோ இல்லைனா வந்து ஒரு ஏதாவது ஒரு வெசல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம இந்த அதாவது மூடி இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பேக் பண்ணுறதுக்கு. நம்ம இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி பேக் பண்ண போகிறோம். அப்புறம் வந்துட்டு தண்ணி, அதாவது இந்த இந்த உள்ள ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கணும். அந்த ஸ்டாண்ட் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வச்சிட்டோம். தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கு, வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் பேட்டர் எடுத்து உள்ளே பத்திரமாக வைக்கணும். வச்சதுக்கப்புறமா 25-30 minutes பேக் ஆகிறதுக்கு டைம். இடையில நீங்கள் திறந்து பார்க்கக்கூடாது. 25 minutes அப்புறமா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். என்னோடது கரெக்டாக 30 minutes ஆகிடுச்சு, என் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆறணும் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள் நம்ம கேக். இப்போ இதை ஆறட்டும். இதை ஆறிடுச்சு, இப்போ நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இது ரெண்டு லேயராக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து இதில் ஃப்ராஸ்டிங் பண்ணணும், க்ரீம்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்காக ரெண்டு லேயராக கட் பண்ணிக்கலாம். நம்ம நான் நைஃப்பில் தான் கட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கேக் கட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஷார்ப்பாக இந்த எட்ஜஸ்லாம் வந்து இப்படி ஏறி ஏறி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளேட் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி மெலீஸாக வந்து கம்பி மாதிரி இருக்கும், அது இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா வரும் கட்டிங். அவ்வளோதான், ரெண்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சிரப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சுகர் சிரப், இதை வந்து இதில் தடவலாம். தடவினா சாஃப்டாக இருக்கும் நம்ம கேக்கு. தடவிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ண வச்சிடணும். நம்ம ரெண்டு கேக்லையுமே தடவணும். ஃபஸ்ட்டு இதை முடிச்சு அப்புறம் 500 layers போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரையும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீம் ஆட் பண்ணுறோம், சாக்கோ ஃபச் க்ரீம். இதை போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது நம்ம சாக்லேட் ஃபச் க்ரீம். இதுக்கான ரெசிபியை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் சாக்கோ ட்ரஃபல் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இந்த கேக்குக்கு இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. நீங்கள் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வருங்க. இப்போ நான் மேலேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கோட் பண்ணி விட்டுடலாம். உங்ககிட்ட ஒரு கேக் ரொட்டேட்டர் இருந்ததுன்னா அதில் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே வரும். பாருங்கள், ஒரு நைஃப் ஏதாவது இருந்தால், ஒரு பிளெயினான உங்கள்கிட்ட ஏதாவது ஷார்ப்பான இது இருந்தால் அதை வச்சு இப்படி தடவி கொடுத்துடணும். நம்மளோட சாக்கோ ஃபச் ஃப்ராஸ்டிங் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் கட் பண்ணும்போதே. இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரெசிபி, இந்த சாக்லேட் கேக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க.